வணக்கம் நான் உங்கள் இளையகுமார் லீடர் ட்ரெய்னர் ஸ்கவுட்ஸ் புதிய ஏபிஆர்ஓவில் சில செய்திகளை சேர்த்துருக்கிறாங்க குறிப்பாக மூன்று வகையான பாடல்கள் சொல்லியிருக்காங்க இறைவணக்க பாடல் கொடி பாடல் அப்புறம் கீதம் மூன்றுக்கும் அவைகள் சொல்லும்போது கூடுதலாக என்ன சேர்த்துருக்கிறாங்கன்னா அது அந்த பாடல்களை எழுதிய ஆசிரியர் பெயர் அந்த பாடல்கள் எவ்வளோ நேரத்தில் பாடப்பட வேண்டும் அந்த பாடலுடைய பொருள் என்ன எப்பொழுதுமே ஒரு கருத்து சொல்கிறோம் என்று சொன்னால் அது புரியவில்லை என்று சொன்னால் அது பயன்பாட்டுக்கு வராது பயனில்லை அதனால் பயனில்லை ஆகையினால் நம்ம தாய்மொழியில் அதை புரிந்து கொண்டால்தான் அதை உணர்வுபூர்வமாக அதை ஏற்றுக்கொண்டு அதை பாட முடியும் அல்லது நாம் பின்பற்ற முடியும் அதன் அடிப்படையில் இன்றைய காணொலியில் நாம் கொடிப்பாடல் பாரஸ்கவுட் கைடு ஜெண்டாக இருக்கு இல்லையா அதனுடைய பொருள் என்ன என்பதை தெரிந்து கொள்ளலாம் அப்பொழுது நாம் இன்னும் சிறப்பாக பொருள் உணர்ந்து அந்த பாடலை பாட முடியும் வாருங்கள் வரிக்கு வரி அந்த பாடலினுடைய பொருளை நாம் தெரிந்து கொள்ளலாம் கொடிப்பாடல் பொறுத்தளவில் இதனுடைய ஆசிரியர் யார் தயாசங்கர் பட்டு நாற்பத்தைந்து நொடிகளில் இது பாடப்பட வேண்டும் இப்போ என்னுடைய பொருள் பார்க்க போகிறோம் முதல் வரிய பாருங்களேன் பாரத் ஸ்கவுட் கைடு ஜெண்டா உஞ்சா சதா ரஹேகா இதை மட்டும் பார்ப்போம் பாரத் ஸ்கவுட் கைடுன்னா தெரியும் பாரதத்தினுடைய ஸ்கவுட்டு கைடு சாரணர் சாரணியர் ஜண்டா ஜெண்டான்னா ஃப்ளாக் கொடின்னு அர்த்தம் பாரத் ஸ்கவுட் கைடு ஜெண்டா இது உங்களுக்கு புரியுது ஊஞ்சா சதா ரகேகா அப்படின்னா ஊஞ்சா அப்படின்னா உயரத்தில் இந்த ஹைட் அப்படின்னு அர்த்தம் சதா அப்படின்னா எப்பொழுதும் சதா சர்வகாலம்னு சொல்கிறாங்களே சதா ரகேகா அப்படின்னா இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு அர்த்தம் அப்போ சேர்த்து பொருள் கொண்டோம்னா எப்படி இருக்கும் பாரத சாரண சாரணியர் கொடி எப்பொழுதும் உயரத்திலேயே இருக்கிறது உயரத்திலேயே பறந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு பொருள் எடுத்துக்கலாம் இது திரும்ப அந்த வரிகள் வருகிறது ஊஞ்சா சதாரகேகா ஜெண்டா ஊஞ்சா சதாரகேகா அது பாடல் அழகுக்காக திரும்பவும் அது பாடப்படுகிறது அடுத்த பற்றி பாருங்கள் நீலா ரங்கு ககனுச விஸ்திருத என்ன வார்த்தைகள் இருக்கு நீலா ரங்கு நீலான்னா நீளம் ரங்குன்னா கலர் நீலா ரங்கு ககனுச ககனுச அப்படின்னா ஆகாயம் வானம் விஸ்திருத அப்படின்னா விரவி இருக்கிறது பரவி இருக்கிறது நீலா ரங்கு ககனுச விஸ்திருத பரந்தவான நீல நிறம் போல கொடி நிறம் உள்ளது பிராத்ரு பாவ ஃபைலாதா பிராத்ரு அப்படின்னா பிரதர்ஹூட் சகோதரன் அப்படின்னு அர்த்தம் ஒரு தாய்மை உணர்வு எப்படி வச்சுக்கலாம் ஒரு நெருக்கமான உறவுன்னு எடுத்துக்கலாம் பிராத்ரு பாவத்தினை அந்த உறவினை ஃபைலாதா வளர்க்கிறது ஏற்படுத்துகிறது அப்படின்னு அர்த்தம் ஒரு பந்தத்தினை ஏற்படுத்துகிறது பரந்த வான நீல நிறம் தாய்ப்பாசம் வளர்க்கிறது அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் ஒரு உறவினை ஏற்படுத்துகிறது நீலா ரங் ககனுச அப்படின்னு ஆகாயம் விஸ்திருத பரவி இருக்கல் ஆகாயம் முழுதும் பரவி இருக்கக்கூடிய அந்த நீல நிறம் போல் நமக்கு உறவை வளர்க்கிறது ஒரு தாய் பாசத்தை வளர்க்கிறது ஒரு சகோதர உணர்வை வளர்க்கிறது அப்படின்னு அர்த்தம் அது அடுத்தது பாருங்க திருத்தல கமல நித்த தீனு பிரதி திலா திலாதா திருத்தல கமல அப்போ கமலம்னா தாமரை திருத்தல அப்படின்னா திருத்தி அப்படின்னா மூணு அதாவது மூன்று இதழ்களை கொண்ட தாமரை நம்ம ஃப்ளார்டிலிஸ்ட் தெரியும் உங்களுக்கு அப்போ இந்த பூவை தமிழை என்ன சொல்லுவாங்க மூவிதழ் தாமரை அப்படின்னு ஒரு பேர் சொல்லுவாங்க அதனால் திருத்தல கமல் அப்படின்னா மூன்று இதழ்களையுடைய கமலம் மூன்று மூவிதழ் தாமரை நித்த தீனு பிரதிஜா பிரதிஜான்னா உறுதிமொழி தீனு பிரதிச்சானா உறுதிமொழியினுடைய மூன்று பிரிவுகள் இருக்கா இல்லையா மூன்று உறுதியில் மூணு பிரிவு இருக்கா இல்லையா கடவுளுக்கும் தாய்நாட்டும் கடமை செய்தல் பிறருக்கு உதவி செய்தல் சாரண சட்டத்து பின் இந்த மூணு இருக்குது இல்லையா அதை குறிப்பிடுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க கமல நித்த தீனு பிரதிஜா தாமரையில் உள்ள அந்த மூன்று இதழ்களும் உருதுமொழியுடைய மூன்று பிரிவுகளை குறிக்கிறது அடுத்தது ஓம்கியாதி திலாதா ஓம்கியாதி திலாதானா நமக்கு அது நினைவுபடுத்துகிறது ஞாபகப்படுத்துது அப்புறம் அடுத்தது ஆ ஒரு மேலும் நெக்ஸ்ட் அப்படின்னு அர்த்தம் ஆ ஒரு சக்கர ககுதாஹாய் பிரதிபல் ஆ கே கதம் படேகா அவரு சக்கர சக்கரனா சக்கரம் அதில் நடுவில் ஒரு அசோக சக்கரம் வச்சுருக்கோம் இல்லையா அந்த அசோக சக்கரம் எதை சொல்லுகிறது சக்கர ககுத்தாகை அப்படின்னா நமக்கு சொல்லுது அதை அது எதுக்கு எதை குறிக்கிறது அப்படின்னு கூட வச்சுக்கலாம் ஆ ஒரு சக்கர ககுத்தாகை பிரதிபல் ஆகே கதம் படேகா அதனுடைய தத்துவத்தினை நமக்கு எதிரொலிக்கிறது பிரதிபல் பிரதிபலிக்கிறது சக்கரம் என்ன என்ன தத்துவம் இந்தியாவிற்குரிய குறிப்பிடுறது அது அதையே அந்த சக்கரத்துக்கு பேர் என்ன அசோக சக்கரம் அது என்ன சொல்லுவாங்க தர்ம சக்கரம்னு சொல்லுவாங்க நீதி சக்கரம்னு சொல்லுவாங்க இல்லையா அதை நமக்கு எதிரொலிக்கிறது எதிரொலித்து முன்னே சென்று நம்மை வழிநடத்துகிறது ஆகே கதம் பட்டேகா ஒரு அடி முன்னடி எடுத்து வச்சு நமக்கு முன்னோக்கி வழி நடத்தி செல்கிறது அப்படின்னு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் இதனுடைய பொருள் மறுபடியும் பா பார ஸ்கவுட்டு கைடு தான் அது பல்லவி மறுபடியும் பாருங்க எவ்வளோ நல்ல பொருள் பாருங்க இவ்வளோ இவ்வளோ பொருள் உள்ளதை நாம் இம்மாதாலும் புரியாமையே மரம் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் நல்ல கருத்து தானே இருக்குது பாருங்க இதை இதே பொருள் உள்ள மாதிரி இந்த கொடிப்பாடலுக்கு நம்ம தமிழ்நாட்டில் ஒருத்தர் பாட்டு எழுதியிருக்கிறாரு தமிழ் இந்தியாருன்னு ஒருத்தர் எழுதுகிறாரு பாரத சாரண சாரணிய கொடி பண்பாய் பறக்கிறதே பரந்தவான நீல நிறம் தாய்ப்பாசம் வளர்க்கிறதே சீருடன் மூந்து நல்வாக்கினை மூவிழ தாமரை காட்டிடுதே சுற்றிடும் சக்கரம் நீதியின் பாதையை தெளிவாய் காட்டிடுதே பாரத சாரண சாரணிய கொடி பண்பாய் பறக்கிறதே பரந்தவான நீல நிறம் தாய்ப்பாசம் வளர்க்கிறதே தாய்மொழியில் பாடும்பொழுது அந்த பாடல் எவ்வளோ நமக்குள்ள மனதுக்குள்ளே எவ்வளோ ஒரு எழுச்சியை உண்டாக்குது பாருங்கள் ஆகையினால் அன்பார்ந்த சகோதரர்களே இந்த பாடலுக்குரிய பொருளை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் உங்கள் சாரணர்களுக்கும் சொல்லிக் கொடுங்க பொருளை சொல்லிக் கொடுங்க தாய்மொழியில் சொல்லிக் கொடுங்க அப்புறம் அந்த பாட்டை பாருங்கள் அவங்க வீரத்தோடு ரொம்ப பொருள் உணர்ந்து நல்லா பாடுவாங்க என்ன நண்பர்களே இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வேறொரு காணொலியில் புதிய செய்திகளோடு உங்களை சந்திக்கிறேன் சாரணியத்தில் என்றும் உங்கள் இளையகுமார்